மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனத்திறன் தேர்வு மேட் பகுதியில் முப்பத்தி இரண்டாவது தலைப்பு மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்தல் ஆட் ஒன் அவுட் ஃபிகர் இந்த தலைப்பில் உள்ள கணக்குகளின் விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு ரீசனிங் பகுதியில் நம்ம ஏற்கனவே மாறுபட்ட எண்ணெய் தேர்ந்தெடுத்தல் தலைப்பில் உள்ள கணக்குகள் பற்றியும் மாறுபட்ட எழுத்து அல்லது வார்த்தையை தேர்ந்தெடுத்தல் தலைப்பில் உள்ள கணக்குகளை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் மாறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுத்தல் ஆட் ஒன் அவுட் நம்பர் இந்த பகுதியில் உள்ள கணக்குகளில் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிளாக முதல் எண் எண்பத்தி ஒன்று இரண்டாவது எண் இருபத்தி ஐந்து மூன்றாவது எண் பதினாறு நான்காவது எண் பதினெட்டு இந்த நான்கு எண்கள்லேயும் மாறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கணும் அந்த மாறுபட்ட எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது மூன்று எண்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் மீதமுள்ள ஒரு எண் மட்டும் தொடர்பின்றி இருக்கும் முதல் எண் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வர்க்கை எண் ஒன்பது ஸ்கொயர் இரண்டாவது எண் இருபத்தி ஐந்து இதுவும் வர்க்கை எண் ஐந்து ஸ்கொயர் மூன்றாவது எண் பதினாறு இதுவும் வர்க்கை எண் நாலு ஸ்கொயர் இப்போ இந்த மூன்று எண்களும் வர்க்கை எண்கள் அப்படிங்கிற ஒரு பொதுத்தன்மையை பெற்று இருக்கு தொடர்பின்றி உள்ள எண் நான்காவது ஆப்ஷன் பதினெட்டு அப்போ ஆன்சர் நான்காவது ஆப்ஷன் மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்தல் தலைப்புலேயும் இதுபோல் கணக்குகளை தான் செய்ய போகிறோம் இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் கணக்குகள்லேயும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன்லேயும் நாலு படங்கள் கொடுத்துருப்பாங்க ஏதாவது மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு படம் மட்டும் தொடர்பின்றி இருக்கும் தொடர்பின்றி உள்ள அந்த மாறுபட்ட படத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அறிமுகம் இவ்வகையில் நான்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றில் ஏதேனும் மூன்று படங்களுக்குள் ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் மாறுபட்ட ஒரு படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த தலைப்பிலிருந்து கேள்வியே நான்கு மாற்று விடைகளாகத்தான் கொடுத்துருப்பாங்க அந்த நான்கு மாற்று விடைகளும் நான்கு படங்களாகத்தான் இருக்கும் வினாக்களில் உள்ள படங்களில் வடிவியல் உருவங்கள் அல்லது குறியீடுகள் அல்லது எண்கள் அல்லது எழுத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து மூன்று முதல் நான்கு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பிருக்கு மிக மிக எளிமையான பகுதி தான் இந்த வீடியோவில் பத்து கணக்குகளுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த தலைப்புள்ள கணக்குகளை மிக எளிமையாக புரிஞ்சுக்கிங்க பயிற்சி வினாக்கள் மற்றவற்றிலிருந்து மாறுபட்ட படத்தின் எண்ணெய் விடைத்தாளில் நிலவிட வேண்டும் முதல் கேள்வி கேள்வியிலேயே நாலு மாற்று விடைகள் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் கேள்வி இது படம் ஒன்று இது படம் இரண்டு இது படம் மூன்று இது படம் நான்கு இங்கே உள்ள நாலு படங்களில் ஏதேனும் மூன்று படங்கள் ஒரு பொதுத்தன்மையை பெற்றிருக்கும் ஒரே ஒரு படம் மட்டும் ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் அந்த மாறுபட்ட படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த நான்கு படங்கள்லேயும் வெளிப்புறத்தில் ஒரு வடிவியல் உருவமும் உட்புறத்தில் ஒரு வடிவியல் உருவமும் இருக்குது முதல் படத்தின் வெளிப்புறத்தில் நான்கு பக்கங்களை கொண்ட சதுரம் இருக்குது உட்புறத்தில் மூன்று பக்கங்களை கொண்ட முக்கோணம் இருக்குது இப்போ வெளியில் நாலு பக்கம் உள்ள ஒன்று கழித்து மூணு பக்கம் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம் இரண்டாவது படத்தில் வெளிப்புறத்தில் ஐந்து பக்கங்களை கொண்ட ஐங்கோணம் இருக்குது உட்புறத்தில் அதிலிருந்து ஒன்று கழித்தோம்னா நாலு பக்கங்களை கொண்ட சதுரம் இருக்குது இப்போ ஐந்து பக்கங்கள் உட்புறத்தில் நாலு பக்கங்கள் மூன்றாவது படத்தில் வெளிப்புறத்தில் ஆறு பக்கங்களை கொண்ட அருங்கோணம் இருக்குது உட்புறத்தில் ஐந்து பக்கங்களை கொண்ட ஐங்கோணம் இருக்குது நான்காவது படத்தில் வெளிப்புறத்திலையும் மூன்று பக்கங்களை கொண்ட முக்கோணமும் உட்புறத்திலையும் மூன்று பக்கங்களை கொண்ட முக்கோணம்தான் இருக்குது ஆகவே முதல் மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்குது வெளிப்புறத்தின் வடிவத்தில் உள்ள பக்கங்களை காட்டிலும் உட்புறத்தில் உள்ள வடிவத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை ஒன்று குறைவாக இருக்குது மாறுபட்ட அந்த படம் ஆப்ஷன் நாலு இரண்டாவது கேள்வியிலேயும் நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்திற்கான எண் ஒன்று இந்த படத்திற்கான எண் இரண்டு இதுக்கு மூன்று இந்த படத்திற்கு நான்கு இந்த கேள்வியில் உள்ள நாலு படங்களில் ஏதேனும் மூன்று படங்கள் ஒரு பொதுத்தன்மையை பெற்றிருக்கும் இதில் ஒரு படம் மட்டும் ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் அந்த மாறுபட்ட படத்திற்கான எண்ணை தேர்ந்தெடுக்கணும் இந்த நாலு படங்கள்லேயும் வெளிப்புறத்தில் சதுரம் தான் இருக்குது இந்த நான்கு சதுரங்களின் சென்றல்லையும் ஒரு கழித்தல் குறியானது இருக்குது சதுரத்தின் உட்புறத்தில் நான்கு முனைகளிலும் நான்கு குறியீடுகள் கொடுத்துருக்காங்க அந்த நான்கு குறியீடுகளில் எக்ஸ் அப்படிங்கிற குறியீட்டை மட்டும் எடுத்துக்குவோம் முதல் படத்தில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது இரண்டாவது படத்துலேயும் எக்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது நான்காவது படத்துலையும் எக்ஸ் ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது ஆனால் மூன்றாவது படத்தில் மட்டும் எக்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது ஆகவே மாறுபட்ட படத்திற்கான எண் ஆப்ஷன் மூணு அடுத்தது மூன்றாவது கேள்வி இதுலேயும் நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படம் எண் ஒன்று இது எண் இரண்டு இந்த படம் எண் மூன்று இந்த படம் எண் நான்கு இந்த நான்கு படங்களில் ஏதேனும் மூன்று படங்களுக்கு இடையே ஒரு பொதுத்தன்மை இருக்கும் இதில் ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டு இருக்கும் மாறுபட்ட அந்த படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கேள்வியில் உள்ள நாலு படங்கள்லேயும் வெளிப்புறத்தில் சதுரம் தான் இருக்குது நான்கு சதுரங்களுக்கு உள்ளேயும் ஒரு சமபக்க முக்கோணமானது இருக்குது இந்த சமபக்க முக்கோணமானது நான்கு படங்கள்லேயும் வெவ்வேறு திசைகளில் திரும்பி உட்புறத்தில் உள்ள நாலு முக்கோணங்களிலும் முக்கோணத்தின் திசைக்கு எதிர் திசையில் ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்கள் இந்த முக்கோணத்தில் ஆப்போசிட் சைடில் ஒரு ஏரோமார்க் இந்த முக்கோணத்துக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஏரோமார்க் நான்காவது படத்தில் உள்ள முக்கோணத்துக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொதுவானது தான் அம்புக்குருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த புள்ளியை வைத்து தான் மாறுபட்ட அந்த படத்தை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் முதல் படத்தில் அம்புக்குறி திரும்பி இருக்கும் திசை நோக்கி நின்னீங்கன்னா இந்த புள்ளியானது உங்களுக்கு இடது புறத்தில் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புள்ளியானது இருக்குது இரண்டாவது படத்தில் அம்புக்குரி திசை நோக்கி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு வலது புறத்தில் இந்த புள்ளியானது இருக்கும் மூன்றாவது படத்தில் அம்புக்குறி செல்லும் திசை நோக்கி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு இடது புறத்தில் இந்த புள்ளியானது இருக்குது லெஃப்ட் சைடு நான்காவது படத்துலையும் அம்புக்குறி நோக்கி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த புள்ளியானது இருக்குது ஸோ ஒன்றாவது படம் மூன்றாவது படம் நான்காவது படத்துலேயும் அம்புக்குறிக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த புள்ளியானது இருக்குது இரண்டாவது படத்தில் மட்டும் இந்த ஏரோ மார்க்குக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த புள்ளியானது இருக்குது ஆகவே மாறுபட்ட அந்த ஒரு படத்திற்கான எண் ஆப்ஷன் இரண்டு அடுத்தது நான்காவது கேள்வி இதுலேயும் நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படங்களுக்கான எண் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு படங்களில் ஏதேனும் மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் மாறுபட்ட அந்த படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த நான்கு படங்கள்லேயும் வெளிப்புறத்தில் சதுரங்கள் தான் இருக்குது சதுரங்களுக்கு உள்ளார உள்ள இந்த வடிவங்களை பார்க்கலாம் சதுரத்துக்குள்ள கூட்டல் குறி இருக்குது அதாவது இரண்டு நேர்கோடுகள் இரண்டாவது படத்தில் பெருக்கல் குறி இருக்குது அதாவது இரண்டு நேர்கோடுகள் நான்காவது படத்தில் சமக்குறி இருக்குது அதாவது இரண்டு நேர்கோடுகள் மூன்றாவது படத்தில் மட்டும் வகுத்தல் குறி இருக்குது ஒரு நேர்கோடும் இரு புள்ளிகளும் இருக்குது இந்த மூன்று படங்கள்லேயும் உட்புறத்தில் இரண்டு நேர்கோடுகள் அப்படிங்கிற ஒரு பொதுத்தன்மை இருக்குது மூன்றாவது படத்தில் மட்டும் ஒரு நேர்கோடு இரண்டு புள்ளிகள் அப்படின்னு மாறுபட்டு ஆகவே மாறுபட்ட அந்த படத்திற்கான எண் ஆப்ஷன் மூணு ஐந்தாவது கேள்வி இதுலேயும் நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க படம் ஒன்று படம் இரண்டு படம் மூன்று படம் நான்கு இந்த நான்கு படங்கள்லேயும் ஏதேனும் மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு படம் மற்றும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் மாறுபட்டிருக்கும் அந்த மாறுபட்ட படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாலு படங்கள்லேயும் நாலு சதுரங்கள் தான் இருக்குது ஆகவே சதுரங்களில் முனைகளில் உள்ள இந்த ஆங்கில எழுத்துக்களை செக் பண்ணி பார்க்கலாம் நாலு படங்கள்லேயும் ஏபிசிடி அப்படிங்கிற நான்கு எழுத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு ஆகவே அந்த நான்கு எழுத்துக்களின் வரிசையை செக் பண்ணிக்கலாம் முதல் படத்தில் ஏபிசிடி அதாவது கிளாக் வைஸில் வருது இரண்டாவது படத்தில் ஏபிசிடி இதுவும் கிளாக் வைஸில் வருது மூன்றாவது படத்தில் ஏ இங்கே இருக்குது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏபிசிடி இதுவும் கிளாக் வைஸில் தான் இருக்குது நான்காவது படத்தில் ஏ பிசிடி இது ஆன்டி கிளாக் வேஸில் இருக்குது ஆகவே மாறுபட்ட படத்திற்கான அந்த எண் ஆப்ஷன் நாலு ஆறாவது கேள்வி இதுலேயும் நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படத்திற்கும் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு படங்கள்லேயும் ஏதாவது மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் மாறுபட்ட அந்த படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் டிஜிட்டல் போர்டில் ஆங்கில எழுத்துகள் வர்றதை நீங்கள் பார்த்துருக்க முடியும் முதல் படம் டிஜிட்டல் போர்டில் வர்ற இ அப்படிங்கிற லெட்டர் மூன்றாவது படம் டிஜிட்டல் போர்டில் வர்ற ஓ அப்படிங்கிற லெட்டர் நான்காவது ஆப்ஷன் டிஜிட்டல் போர்டில் வர்ற எம் அப்படிங்கிற லெட்டர் இரண்டாவது படத்தில் மட்டும் முக்கோணம் இருக்குது இது எந்த ஆங்கில எழுத்துக்களுக்கும் மேட்ச் ஆகலை ஆகவே அந்த மாறுபட்ட படத்திற்கான எண் ஆப்ஷன் இரண்டு அடுத்தது ஏழாவது கேள்வி இதுலேயும் நான்கு படங்களும் அதற்கான எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு பிற படங்களிலிருந்து மாறுபட்ட அந்த ஒரு படத்திற்கான எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த நான்கு படங்களில் ஏதேனும் மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரே ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் மாறுபட்ட அந்த படத்திற்கான எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட நாலு படங்களின் வெளிப்புறத்துலேயும் சதுரம் தான் இருக்குது உட்புறத்தில் சமபக்க முக்கோணம் இருக்குது ஒவ்வொரு படத்துலேயும் முக்கோணமானது ஒரு திசையில் திரும்பி இருக்குது உட்புறத்தில் உள்ள இந்த சமபக்க முக்கோணத்தின் திசைக்கேற்ப இந்த மூன்று சிறிய வட்டங்கள் இருக்குது பாருங்கள் உச்சிக்கு சைடில் இரண்டு வட்டங்களும் அடிப்பக்கத்துக்கு நேராக ஒரு வட்டமும் இருக்குது அதே போல் இரண்டாவது படத்துலேயும் இந்த சம முக்கோணத்தின் அடிப்பக்கத்தில் ஒரு வட்டமும் உச்சிக்கு இணையாக இரண்டு வட்டங்கள் இருக்குது அதே போல் தான் மூன்றாவது படத்துக்கும் நான்காவது படத்துக்கும் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நாலு பொதுவாக பொதுவாகத்தான் இருக்குது இந்த முக்கோணத்துக்குள்ளே ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த முக்கோணத்தின் திசைக்கு எதிர் திசையில் இந்த உள் முக்கோணமானது இருக்குது இரண்டாவது படத்துலேயும் இந்த முக்கோணத்துக்கு எதிர் திசையில் உள் முக்கோணமானது இருக்குது நான்காவது படத்துலேயும் இந்த முக்கோணத்துக்கு எதிர் திசையில் தான் இந்த சிறிய முக்கோணமானது இருக்குது ஆனால் மூன்றாவது படத்தில் மட்டும் இந்த முக்கோணத்தின் திசையிலேயே உள் முக்கோணமானது இருக்குது ஆகவே மாறுபட்ட அந்த படத்திற்கான எண் ஆப்ஷன் மூணு அடுத்தது எட்டாவது கேள்வி இதுலேயும் நாலு படங்களும் அதற்கான எண்களும் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு படங்களில் ஏதேனும் மூன்று படங்களுக்கு இடையான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரே ஒரு படம் மட்டும் ஏதேனும் ஒரு வகையில் பிற படங்களிலிருந்து வேறுபட்டிருக்கும் மாறுபட்ட அந்த படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நாலு படங்களையும் செக் பண்ணி பார்த்துடலாம் நாலு படங்கள்லேயும் வெளிப்புறத்தில் நான்கு சதுரங்கள் தான் இருக்குது அதற்கு அடுத்ததாக சதுரத்துக்குள்ளார வரையப்பட்டிருக்கிற இந்த நேர்கோடுகளை செக் பண்ணி பார்க்கலாம் முதல் படத்தில் இந்த சதுரத்துக்குள்ளே வரைஞ்சிருக்கிற இந்த நேர்கோடானது இந்த சதுரங்களை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்குது இரண்டாவது படத்தில் இந்த சதுரத்துக்குள்ளே வரைஞ்சிருக்கிற இந்த கோடானது இந்த சதுரத்தை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்குது மூன்றாவது படத்தில் சதுரத்துக்குள்ளே வரைஞ்சிருக்கிற இந்த கிடைமட்ட கோடானது சதுரத்தை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்குது நான்காவது படத்தில் வரையப்பட்டிருக்கும் இந்த கோடானது சதுரத்தை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கவில்லை ஆகவே மாறுபட்ட அந்த படத்திற்கான எண் ஆப்ஷன் நாலு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இதுலேயும் நாலு படங்களும் அதற்கான எண்களும் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு படங்களில் ஏதேனும் மூன்று படங்களுக்கு இடையேயான ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் மாறுபட்ட அந்த படத்திற்கான எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நான்கு படங்களும் காகிதத்தால் செய்து விளையாடும் ராக்கெட் போன்ற அமைப்பை பெற்றிருக்கிறது வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நான்கு படங்களும் ஒவ்வொரு திசை நோக்கி திரும்பியிருக்கு முதல் படத்தில் இந்த ராக்கெட் ஆனது இந்த திசை நோக்கி திரும்பியிருக்கு ஸோ நாமளும் அதே திசை நோக்கி திரும்பும்போது இந்த ஷேடோவானது வலது கை பக்கமாக இருக்கும் இரண்டாவது படத்தில் இந்த ராக்கெட் ஆனது இந்த திசை நோக்கி திரும்பியிருக்கு நாமளும் அந்த திசை நோக்கி நிற்கும்போது இந்த ஷேடோவானது நமக்கு வலது புறத்தில் இருக்கும் மூன்றாவது படத்தில் உள்ள ராக்கெட்டின் திசை நோக்கி திரும்பி நிற்கும் போது இந்த ஷேடோ பகுதியானது இடது புறமாக இருக்கும் நான்காவது படத்தில் உள்ள ராக்கெட் திரும்பி இருக்கும் திசை நோக்கி நாம் நிற்கும் இதனுடைய ஷேடோ பகுதியானது நமக்கு வலது புறத்தில் இருக்கும் இந்த மூன்று படங்கள்லேயும் ஷேடோவானது வலது புறத்தில் தான் இருக்குது மூன்றாவது ஆப்ஷனில் மட்டும் இடதுபுறமாக அமைஞ்சிருக்கு ஆகவே மாறுபட்ட அந்த படத்திற்கான எண் ஆப்ஷன் மூணு இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி கேள்வி எண் பத்து இதுலேயும் நாலு படங்களும் அதற்கான எண்களும் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு படங்களில் ஏதேனும் மூன்று படங்கள் பொதுத்தன்மையை பெற்றிருக்கும் ஒரு படம் மட்டும் பிற படங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் வேறுபட்டிருக்கும் அந்த மாறுபட்ட படத்திற்கான எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாலு படங்களின் வெளிப்புறத்துலேயும் சதுரங்கள் தான் இருக்குது ஆகவே உள்ளார இருக்கிற இந்த ஆங்கில எழுத்தை கொண்டு மாறுபட்ட அந்த படத்தை தேர்ந்தெடுக்கணும் முதல் படத்தில் ஆங்கில எழுத்து கேபிட்டல் ஏ இரண்டாவது படத்தில் எல் மூன்றாவது படத்தில் எம் நான்காவது படத்தில் டபுள்யூ இருக்குது இந்த நான்கு ஆங்கில எழுத்துக்களில் ஏதேனும் மூன்று ஆங்கில எழுத்துக்கள் ஒரு பொதுத்தன்மையை பெற்றிருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் ஏ எம் டபுள்யூ இந்த மூன்று எழுத்துக்களும் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும் அல்லது மிரார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் சமச்சீர் தன்மை அப்படிங்கிற பொதுத்தன்மையை எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் இதுதான் சமச்சீர் கோடு சமச்சீர் கோட்டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரிசமமாக இருக்கணும் எம் அப்படிங்கிற லெட்டருக்கு இங்கே தான் சமைச்சீர் கோடு வரைய முடியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரிசமமாக இருக்குது டபிள்யூ அப்படிங்கிற லெட்டருக்கு சமச்சீர் கோடு இது இரண்டு புறமும் சரி சமமாக இருக்கு மிரார் இமேஜஸ் கண்ணாடி பிம்பங்கள் அப்படிங்கிற பொதுத்தன்மையை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணாடியே இந்த இடத்துல வைக்கணும் எதிரொலிக்கின்ற இந்த பகுதியானது மறைக்கப்பட்ட பகுதிக்கு சமமாக இருக்கும் இந்த லெட்டரில் கண்ணாடியை இங்கே வைப்போம் டபிள்யூ அப்படிங்கிற லெட்டருக்கு கண்ணாடியை இங்கே வைப்போம் எதிரொலிக்கின்ற இந்த பிம்பமானது மறைக்கப்பட்ட பிம்பத்திற்கு சமமாக இருக்கும் ஆகவே மாறுபட்ட படத்திற்கான எண் ஆப்ஷன் இரண்டு மனத்திறன் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளை பயிற்சி செய்து பார்க்கணும் அப்போது தான் தேர்வில் ஒதுக்கப்படும் நேரத்திற்கு தகுந்து விடையளிக்க முடியும் இது தவிர நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்க மணி மேத் போர் டெலிகிராம் குழுவில் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு டெலகிராம்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அடுத்த தலைப்பு முப்பத்தி மூணு கண்ணாடி பிம்பங்கள் மிரார் இமேஜஸ் அந்த பகுதிக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி